விவசாயி ஒருவர் மலை ஒன்றில் ஏறிக்கொண்டிருந்தார். அங்கு அவருக்கு கழுகு முட்டை ஒன்று தென்பட்டது. அவரும் அதை எடுத்து சென்று தன் கோழிகளின் முட்டையோடு சேர்த்து அடை வைத்தார். நாளடைவில் குஞ்சு பொரித்தது. கோழிகளுக்கிடையே ஒரே ஒரு கழுகு குஞ்சு. தன் சகோதரர்களான கோழி குஞ்சுகள் அடிமட்டத்தில் இருக்கும் புழுக்கள் பூச்சிகள் சாப்பிடுவதை பார்த்து தானும் சாப்பிட ஆரம்பித்தான். திடீரென்று வானத்தில் ஒரு நாள் மிக அழகான தோற்றத்துடன் ஏதோ ஒன்று பறந்து செல்வதை அவன் உணர்ந்தான். அதை பார்த்து தானும் அதே போல் வானத்தில் பறக்க முடிந்தால் நன்றாக இருக்கும் என்ற ஆசை வந்தது. ஓடி சென்று தன் அம்மாவிடம் நடந்ததை சொல்லி, அம்மா, நானும் இதே போல் வானத்தில் பறக்க முடியுமா என்றான். அதற்கு அம்மா, இல்லை கண்ணா, நாம் சிறிய சிறகுகள் கொண்டவர். அது மட்டுமல்லாமல் நம் இடை அதிகம் என்பதால் நம்மால் மிக உயரத்தில் பறக்க இயலாது. அதை கேட்டு மனமுடைந்த அந்த கழுகு குஞ்சோ மறுபடியும் தன் அன்றாட வாழ்க்கை ஆரம்பித்தது. ஒரு கோழி போலவே நாளடைவில் அந்த கழுகு வயதாகி ஒரு கோழியாகவே தன் உயிரை விட்டது. நம்மில் அதிகம் பேர் இப்படித்தான். நாம் ஏழை வீட்டில் பிறந்தவர்கள் நம்மால் சாதிக்க முடியாது, வானில் பறந்து உயர முடியாது என்று ஒரு கோழி போலவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யோசித்து இன்றே ஒரு முடிவுக்கு வா. நாம் கோழியாகவே வாழ்ந்து சாக வந்தவர்கள் அல்ல. கழுகை போல் வானத்தில் உயர்ந்து வாழ்வின் அர்த்தத்தை தேட வந்தவர்கள் இன்றே உன் லட்சியத்தை தேடி நீ ஓட துவங்கு. சக மனிதர்கள் பல சொல்லுவார்கள், நாம் கோழிகள், நம்மால் பறந்து உயர முடியாது என்று. அதையெல்லாம் காதில் வாங்காமல் நீ உன் முயற்சியில் உறுதியாயிருந்தால் இன்று அல்லது நாளை உன் ஆசைப்படி நீ ஒரு கழுகாய் வானில் பறந்து உயருவாய். அன்று உன்னால் முடியாது என்று சொன்னவர்களோ ஒரு கோழியாய் உன்னை மேல் நோக்கி பார்ப்பார்கள். ஏனென்றால் நீ இன்று கழுகாய் மேலே பறந்து கொண்டிருக்கிறாய். நண்பா, இன்றே துவங்கி உன் முயற்சிகளை. நீ ஏழை என்றோ உயரம் கம்மியானவன் என்றோ எடை அதிகமானவன் என்றோ எந்த வருத்தமும் வேண்டாம். உன்னால் முடியும். உன்னால் மட்டும்தான் முடியும். உங்கள் நண்பன் லிஜின், கன்னியாகுமரி.